ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிஃபேக். மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது? என்ன தான் த்ரில்லர் மூவிஸ், ஹாரர் மூவிஸ் நம்ம நிறைய பார்த்தாலும் இந்த மிஸ்ட்ரி கலந்த த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒரு செம்மையான ஒரு கேட்டகரி தான். அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு மூவி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஹண்டர். அவரை வந்துட்டு ரொம்ப கொடிய மிருகங்கள், அதாவது மக்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுற மிருகங்களை வந்துட்டு கொல்ற வேலையை வந்து அவர் வந்து பார்த்துட்ருப்பார். அண்ட் அதே மாதிரி ஒரு நாள் காட்டுக்கு அவர் போகும்போது அங்கே ஒரு பாடியை கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து ஒரு பொண்ணோட பாடி. அண்ட் அந்த பாடியை இன்வெஸ்டிகேட் பண்ண அங்கே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க, அங்கே சில எஃபி ஆஃபீஸர்ஸும் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக அந்த கேஸ் வந்து ரொம்ப டீப்பாகிட்டே இருக்குது, அதாவது அவங்களால கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு. ஸோ கடைசியில் அவங்க எல்லோரும் அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி விண்ட் ரிவர். இந்த படம் ரிலீஸ் ஆனது 2017. இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் 7.7/10 வாங்கியிருக்குது. இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் யாரோ ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துல ஓடிட்டுருக்கா. ஸோ அந்த பொண்ணு கையில் எந்த க்ளவுஸுமே இல்லாமல், காலில் எந்த பூட்ஸுமே இல்லாமல் ரொம்ப மோசமான நிலமையில் ஓடிட்டுருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டு மந்தையை காட்டுறாங்க. ஸோ அந்த ஆட்டு மந்தையை வேட்டையாட அங்கே நிறைய ஓனாய்கள் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அங்கே உள்ள ஒரு ஓனாயை யாரோ ஒருத்தவங்க சுட்டு கொள்கிறாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரோட பேர் வந்து கோரி. அவரோட வேலையை தான் அவர் இந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸான அனிமல்ஸை மட்டும் கொள்கிற வேலையை அவர் வந்து செஞ்சிட்ருப்பார். ஸோ அவர் இது வந்து அனுமதி வாங்கி தான் வந்து செஞ்சிட்ருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் அவரோட ஒய்ஃபை மீட் பண்ணுறாரு. பட் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல் பொண்ணு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாள். ஸோ அதுக்கப்புறத்து வந்து இவங்களுக்கு அவ்வளோ அந்த கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ அப்பப்போ வந்துட்டு இவர் அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த பையனை வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அன்னைக்கு அவர் அவரோட பையனை ஹார்ஸ் ரைடிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த பையனுக்கு ஹார்ஸ்லாம் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் அந்த பையனை அவரோட தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ தாத்தா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அங்கே உள்ள அவரோட மாமனார், உன்னை போலீஸ் வந்துட்டு இங்கே உள்ள சில லைன்ஸை வேட்டையாட சொல்லி கூப்பிட்டாங்களாமே, அந்த லைன்ஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், வா அவனை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கால் தரத்தை வச்சு வந்து சொல்லிவிடுவார், அது லைனாக அது வந்து சின்னதாக குட்டியாக பெருசாக அப்படிங்கிறத வச்சு. ஸோ அதே நேரத்தில் அங்கே ஒரு மாடு கூட செத்து கிடக்கு. அந்த மாட்டை பார்த்தோன்னே அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெண் சிங்கம் இருக்குது, அதோட குட்டிங்களுக்கு அது எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் அந்த சிங்கங்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. பட் போகும்போது தான் அவருக்கு ஒரு மனித காலத்தனை தெரியுது, அங்கே நிறைய ரத்தம் கூட இருக்குது. ஸோ அவர் சந்தேகப்பட்டு அவரோட கன்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த ரத்தத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. ரொம்ப தூரம் வந்து போகிறாரு. அண்ட் போக போக அந்த ரத்தம் இருக்கிற இடம் வந்து நிறையா இருக்குது. ஸோ தூரத்தில் ஒரு ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டு யாரோ படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு செத்து போய் அந்த பணியில் வந்து உறைஞ்சிருக்கிறா. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அது வந்து நம்ம ஹீரோவோட ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபஸ்ட் சீனில் ஓடிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் அவள். ஸோ இந்த விஷயத்த உடனே அவர் வாக்கி டாக்கி மூலயமா அங்கே உள்ள போலீஸ்க்கு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க மாமனார் வீட்டுக்கு அந்த இடத்துல உள்ள ஷெரீஃபும் வந்துடுறாரு. ஸோ அதே நேரத்தில் அங்கே யாரோ ஒரு எஃபிஐ ஆஃபீஸர் வரதாவோ அவங்களுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டுக்காக அந்த ஷெரீஃப் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த எஃபிஐ ஆஃபீஸர் அங்கே வராங்க. அந்த எஃபிஐ ஆஃபீஸர் டேரெக்டாக ஜாப்லேருந்து வந்ததுனால அவங்க வந்துட்டு அந்த ஸ்வெட்டர் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதோட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாதி தூரத்துலேயே உங்களே வந்துட்டு யாராவது தூக்கிட்டு வர நிலமை வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதோட போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நீங்கள் உள்ளே போங்க, என்னோடய ஒய்ஃப் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை உள்ளே வைக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஒய்ஃபும் இந்த பொண்ணுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. அதில் யாரோட ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பொண்ணு ஏற்கனவே இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட ட்ரெஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அபி ஆஃபீஸர் அந்த ஷெரீஃப் மூணு பேர் சேர்ந்து அந்த மர்டர் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, அதாவது அந்த பாடி இருக்கிற ஸ்பாட்டுக்கு. அங்கே போயிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு என்ன வெறுங்காலோட இருக்கா, எப்படி வந்துட்டு இந்த பனிப்பிரதேசத்தில் வெறுங்காலோட ஓடி வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்திருக்கா, அதனால தான் இந்த பனியும் கூட அவள் மதிக்காமல் அங்கேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்து ஓடி வந்திருக்கா. அவள் காலில் உள்ள ரத்தத்தை பாருங்கள், அது வந்து ரொம்ப தூரம் ஓடி பனியில் உறைஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து சாக ஆரம்பிச்சிருக்கா. அவளோட லங்ஸ்லலாம் வந்துட்டு தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவள் வந்துட்டு ஃப்ரீஸை வந்துட்டு உள்வாங்கியிருக்கா, அதனால தான் அவள் வந்துட்டு இந்த இடத்துல தான் அவளோட லங்ஸ் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவார். பட் அவர் போகும்போது அந்த எஃபிஐ ஆஃபீஸர், உன்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு ஹண்டர், நான் அந்த வேலையை தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள அவரோட பையன் வந்துட்டு, அந்த பொண்ணு யாருப்பா, இன்றைக்கி இறந்து போன பொண்ணு யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ, அது உன்னோட சிஸ்டர் மாதிரி தான் ஒரு பொண்ணு, அதனால தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அண்ட் அடுத்த நாள் அந்த எஃபிஐ ஆஃபீஸரும் அந்த ஷெரீஃபும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அண்ட் அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா பார்த்தீங்களா, அவரோட அட்டாப்சி நடக்கிற இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு மர்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கு டெஃபினட்டாக அது ஒரு மர்டர் தான், அந்த பொண்ணை வந்துட்டு பயங்கரமாக ரேப் பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பயங்கரமாக வந்து அடிச்சிருக்காங்க
வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹோமிசைடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இது வந்து ஒரு மர்டரு, இது வந்து ஹோமிசைட் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது, நான் வந்துட்டு இப்போ டெத் ரிப்போர்ட்டில் ஹோமிசைட்னு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து பிரச்சனை பண்ணுவார். பட் நம்ம எப்பி ஆஃபீஸர் வந்து, இல்லை இது வந்து ஹோமிசைட்னு ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அவர் வந்துட்டு, இல்லை என்ன நான் ஒரு டாக்டர், என்ன உங்களால் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நான் வந்துட்டு கண்டிப்பாக இது மர்டர் அப்படின் தான் எழுதும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அண்ட் அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் நம்ம எப்பி ஆஃபீஸர் வந்து ஒத்துப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த எஃபிஐ ஆஃபீஸரோ ஷெரீஃபும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணு ஒருத்தர் இறந்து போனால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான். அங்கே அவங்க அப்பா கிட்டே போய்ட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் எப்படி உங்களோட 18 வயசு பொண்ணை ஒரு பையனோட தனியாக இருக்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது அவளோட சாய்ஸ், நான் அவளை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளாக சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த எஃபிஐ ஆஃபீஸர் அவங்களோட அம்மாவை மீட் பண்ண போகிறாங்க. அவங்களோட அம்மா சைக்கோ மாதிரி தனியாக உட்காந்து தன்னோட கையை வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே அவரை பார்க்க வந்திருப்பார், அதாவது அந்த பொண்ணோட அப்பாவை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை நீங்கள் மறந்துடக்கூடாது, அந்த பொண்ணை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அப்பா வந்துட்டு, நீ கண்டுபிடி அந்த நம்ம பொண்ணை யாருக்கு ஒன்றா, நீ கண்டுபிடி அவனை கண்டுபிடிச்சி நீ என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். நான் அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஷெரீஃபும் எஃபிஐ ஆஃபீஸரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பிரதர் இருப்பான், அந்த பிரதரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அண்ட் அவங்க போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒருத்தன் வந்துட்டு போதையில் உளறிட்டே இருப்பான். ஸோ அவங்க வந்துட்டு உள்ளே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிற ட்ரை பண்ணுவாங்க. பட் அவன் வந்துட்டு இவங்க மூஞ்சில் வந்து ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவான். ஸோ அந்த ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறமா இவங்களால் கண்ணை திறக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருவான். ஸோ அதே நேரத்தில் அந்த பசங்க வந்து பின்வாசல் உள்ளே தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. பட் அங்கே உள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள வந்துட்டு பிடிச்சிருவார். அண்ட் இவங்க வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஏற்கனவே ஒருத்தர் ஸ்ப்ரே அடித்தான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு இவங்களை சுட ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம எஃபிஐ ஆஃபீஸர் வந்து அவங்கள வந்து சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் தான் அந்த பொண்ணோட தம்பி. ஸோ அந்த பொண்ணோட தம்பிக்கிட்டே இவங்க உன்னோட சிஸ்டரை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அவளை பற்றி இப்போ என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, ஏன்னா உன்னோட சிஸ்டரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவன் வந்து அழுகிறான். ஸோ அவனுக்கு அப்போ தான் அந்த விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா அந்த பையனை விசாரணை கூட்டிகிட்டு போகிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சிருக்கதா வந்து சொல்கிறாரு. அங்கே ஒரு ஸ்னோபோமொபைல் போகிறதுக்கான ஒரு ட்ராக் வந்து தெரியுது. ஸோ அந்த ட்ராக்ல யாரோ இங்கே வந்துட்டு போயிருக்காங்க, நான் அது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ அங்கே போகும்போது அவர் வந்து கூட அந்த எஃபிஐ ஆஃபீஸரும் வரான்னு சொன்னதுனால எஃபிஐ ஆஃபீஸரும் கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பாடி இருக்கும். ஸோ உடனே அந்த பாடியை பற்றி போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போது அந்த ஷெரீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செத்து போன அந்த ஆள் வந்து ஆயில் ரிக் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணெய் எடுக்கிற ஒரு இடம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும், அதாவது அந்த விண்ட் ரிவர் அந்த பகுதியில் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவன், அங்கே சில கேமராஸ் இருக்குது, அந்த கேமராஸ் மூலயமா நம்ம யாராவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு. அண்ட் அப்போ நம்ம ஹீரோ கோரி, நான் வேணால் போயிட்டு அந்த பையன்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாமல் அந்த பையன் இருக்கிற கார்கிட்ட போயிட்டு அந்த பையன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லலைனாலும் கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பையன் எனக்கு தெரியும், அதாவது செத்து போன அந்த ஆள் பேர் வந்து பிராட்டு, அந்த பையன் கூட தான் எங்கள் அக்கா வந்து சுற்றிக்கிட்டு இருந்தா, அந்த பையனை வந்து நான் ஏற்கனவே வந்து சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அதே நேரத்தில் அந்த பையனை பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ட் எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாது அப்படின்னு அவன் வந்து சொல்லிடுறான். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த ஷெரீஃப்கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. அண்ட் அந்த எஃபிஐ ஆஃபீஸர் இது எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசியிருப்பார். அண்ட் இவர் இதுக்கு மேலே என்ன கேஸில் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். பட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, அதாவது அந்த ஷெரீஃப் வந்துட்டு, நீ அண்ட் மறுபடியும் காரி அவரோட ஒய்ஃப் வந்து பார்க்க போவார். பட் அப்பயும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, நீங்கள் தான் இப்போ போலீஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே, இனிமேல் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் அவரோட வீட்டுக்கு வந்து வருவார். அண்ட் அங்கே எஃபிஐ ஆஃபீஸர் வந்து அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து இவங்களோட வீட்டில் நீங்கள் நேடி தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அங்கே அவங்களோட பொண்ணு ஃபோட்டோ பார்க்குறாங்க, அதை நம்ம ஹீரோட ஃபஸ்ட்டு பொண்ணோட ஃபோட்டோவை. அண்ட் அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது வந்து உன்னோட விருப்பம், நீ சொல்கிறதுனா சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம காரிக்கிட்ட அந்த எஃபிஐ ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம காரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அதாவது அவங்களோட பொண்ணுக்கு அப்போ 16 வயசு அப்போது அந்த பையனுக்கு வந்து 5 வயசு தான். அவங்க வீட்டில் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அங்கே சில பேர் வந்துட்டு வேண்டாதவங்க வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு கவிதை இருக்குது, அண்ட் அந்த கவிதையை வந்துட்டு இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கவிதை உன்னோட பொண்ணு எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு நம்ம காரி சொல்கிறாரு. அண்ட் அடுத்த நாளே இவங்க எல்லோரும் சேர்ந்து, அதாவது அவங்க கூட இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஆயில் ரிக் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் எடுக்கிறாடோ, அங்கே போய்ட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அண்ட் அங்கே வந்துட்டு சிங்கத்தோட கால் தரத்தை பார்க்குறாரு. ஸோ கையில் ஒரு கன் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. அண்ட் இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் அந்த ஆயில் ரிக்கில் வேலை செய்கிறவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. நாங்களாம் போலீஸ், நாங்கள் இங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க.
அண்ட் அதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோ அந்த சிங்கிங் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் அங்கே ஒரு ஸ்னோ பம்பில் வந்ததுக்கான அடையாளத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த ட்ராக்கு டேரெக்டாக அந்த ட்ரெய்லர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போது அந்த போலீஸ் இருக்கிற இடத்துல நோக்கி வருது. ஸோ இங்கே அந்த போலீஸ்லாம் இந்த இடத்த நாங்கள் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆட்கள் கிட்டே கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு, ஆமாம் நான் கூட அந்த கேஸை பற்றி கேள்விப்பட்டேன், இதை பற்றி ரேடியோவில் கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஆஃபீஸர் இல்லையே அந்த பொண்ணோட பேரை பற்றியோ இந்த கேஸை பற்றியோ நாங்கள் ரேடியோலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே உள்ள எல்லோரும் கண்ணை தூக்கி இவங்க எல்லோரும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரை சுட பார்க்குறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ஆஃபீஸர், நான் ஒரு எப்படி ஆஃபீஸர், நீங்கள் சுட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் லீகலாக எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே இந்த இடத்த சர்ச் பண்ணிவிட்டு மட்டும் போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம காரியும் அங்கேருந்து வாக்கி டாக்கியில் இவங்க எல்லோரும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் கனெக்ஷன் கிடைக்காதனால அவரே கையில் கன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி ஓடி வராரு. அண்ட் அதே நேரத்தில் இங்கே அந்த எப்பி ஆஃபீஸர் அந்த வீடோட கதவை தட்டி உள்ளே இறக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த அடுத்த சீனில் உள்ளே யாரை குளிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த ஆள் வந்துட்டு வெளியில் வரா, அங்கே அந்த செத்து போன பொண்ணு வந்துட்டு உயிரோட நிற்கிறா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக், அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. ஸோ இவன் பேர் தான் அந்த பிராட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் லவர். ஸோ அன்றைக்கி நைட்டு இவங்க எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தங்கியிருக்கிற மற்றவங்களோட சவுண்டு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நாள் கழித்து தான் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த பொண்ணு வந்து அங்கே வந்திருப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறதா அங்கே உள்ள எல்லோரும் வந்து பார்த்துட்றாங்க. ஸோ பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து அசிங்கசியமாக கலக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த பிராட் அப்படிங்கிற அந்த ஆள் வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கே உள்ள ஒருத்தனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அடிச்சுட்டு மறுபடியும் அவன் வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள சில பேர் வந்துட்டு, அதாவது அங்கே கூட இருக்கிற ஆளுங்களே வந்துட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அந்த பிராட்டையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பிராட்டை அடி அடின்னு அடித்து போட்டுட்டு அந்த அடிச்சு போட்டதுக்கப்புறமா இந்த பொண்ணை அங்கே உள்ள எல்லோரும் வந்து ரேப் பண்ணுறாங்க. ஸோ ரேப் பண்ணதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக அங்கே உள்ள எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிடான். ஸோ அந்த பொண்ணு விட்டா போகுதுண்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறா. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டை அவங்க எல்லோரும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டே இந்த பொண்ணு வந்து அங்கேயே தப்பிக்கிறா. ஸோ இங்கேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் தான் அவள் அந்த பனிப்பிரசேதத்தில் மாட்டி இறந்து போயிருப்பா. அண்ட் மறுபடியும் கதைக்கு வருவோம். அங்கே அந்த எப்பி ஆஃபீஸர் உள்ளே இறக்கிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த ஷெரீஃபுக்கு வாக்கி டாக்கியில் ஒரு கால் வருது. ஸோ அந்த காலை கேட்டதுக்கப்புறம் அந்த டோர்லேருந்து தள்ளி நில்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அண்ட் அதே நேரத்தில் அந்த எப்பி ஆஃபீஸர் உள்ளேருந்து யாரோ ஷூட் பண்ணுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் அங்கே உள்ள எல்லாரையும் உள்ளேருந்து சில பேர் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இங்கே அந்த எப்பி ஆஃபீஸர் ஏற்கனவே வந்துட்டு ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து உயிர் பொழைச்சிடுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே நிறைய ஷூட் அவுட் நடக்குது. ஸோ எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட செட்டு சாகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. பட் அங்கே உள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் பொழைச்சி அங்கே நம்ம எப்பி ஆஃபீஸர் துப்பாக்கி முன்னால் மிரட்டிகிட்ருக்கான். அண்ட் அதே நேரத்தில் அங்கே மறைஞ்சிருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆள் அப்படியே ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணதுக்கப்புறமா அங்கே உள்ள எல்லாரையும் வந்துட்டு அவர் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் இது எல்லாத்துக்கும் காரணமாக ஒருத்தன் தான் பார்த்திங்களா ரே பண்ணுவான், அவன் வந்து தப்பிச்சு போக்குறான். பட் நம்ம எப்பி ஆஃபீஸர் அவன் வந்து சுட்டுறாங்க. பட் அதையும் தாண்டி அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அண்ட் உள்ளே வந்து நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்திங்களா காரி, அவர் அந்த எப்பி ஆஃபீஸரை காப்பாற்றி அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஒரு செட்டப்பை வந்து வச்சுட்டு போகிறாரு. அண்ட் காட்டுக்குள்ளே தப்பிச்சு போன அவனை நம்ம காரி வந்துட்டு பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் அவனை அங்கே இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய மலையாக இருக்கிற ஒரு மலைக்கு கொண்டு போயிட்டு அவன் கையில் இருக்கிற க்ளவுஸு காலில் இருக்கிற பூட்ஸு எல்லாத்தையும் அவுத்துட்டு அவனை வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் விட்டுட்டு அவனை வந்து வச்சிருக்காரு. அண்ட் அவன் தூக்கத்துலேருந்து எழுந்து என்னை எதுக்காக இப்போ என்னோடய பூட்ஸ்லாம் வந்து கைட்டு எங்கே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா நீங்கள் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அந்த பொண்ணை நீங்கள் பிரேக் பண்ணிங்களா, அண்ட் அதே நேரத்தில் அவனோட பாய் ஃப்ரெண்டை அடிச்சு கொண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஏதோ போதையில் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஓகே நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே நீ வந்து பதில் சொல்லிட்ட, ஆனால் நீங்கள் பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறாரு. அண்ட் அவர் இங்கேருந்து ஹைவே கிட்டத்தட்ட 5 மைல் இருக்கும். ஸோ நீ ஹைவேக்கு போயிட்டினா இங்கே தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி அவன் காதுக்கு நேராக ஷூட் பண்ணி அங்கேருந்து அவன் வந்து ஓட விடுறாரு. ஸோ அவனும் அங்கேருந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இங்கே நம்ம எப்பி ஆஃபீஸரை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஹெல்த்தாக இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பா இருக்கார் பார்த்திங்களா, அந்த அப்பா கிட்டே போயிட்டு நான் முடிச்சிட்டேன், வேலையை முடிச்சிட்டேன், உங்களோட பொண்ணு செத்ததுக்கு காரணமான எல்லாரையும் நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்லுவார். அண்ட் அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவல் மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரியான செம்மையான நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போகலான்ருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் ஆஃப் உங்கள் ஹாலிவுட் ஃப்ரீக். பை.